கனடாவில் மாயமான ஐந்து வயது சிறுவன் தீவிரமாக தேடும் போலீசார் கனடாவில் நேஷன் என்ற பூர்வ குடியின பகுதியைச் சேர்ந்த பிராங்க் என்று ஐந்து வயது சிறுவன் செவ்வாய் என்று மாயமானார் கரட் ரிவர் எனும் நதியின் அருகில் தன் வீட்டின் முன் அமைந்துள்ள புல்வெளியில் விளையாடியிருந்த அவர் காணாமல் போயிருந்தார் சஸ்கச்ன் மற்றும் உள்ள மக்கள் உட்பட ஒன்பது தன்னார்வலர்கள் குழுக்களாக இணைந்து தேடி வருகின்றனர் ஆனால் காணாமல் போய் நான்கு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் அவரை கண்டுபிடிக்க கூடுதல் தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிராங்க் காணாமல் போனதை தொடர்ந்து கவலையிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்ந்திருக்கும் அவரது பெற்றோருக்கு மெனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது கனேடிய போலீசாரான எஸ் டிச்சாங் கூறும் போது ஆகாய மார்க்கமாகவும் தண்ணீர் மற்றும் நிலம் மார்க்கமாகவும் பிராங்கை தேடும் பணி தீவிரமாக நடந்து வரும் நிலை அவரையோ அவரது உடைமைகள் எதையும் கூடவோ கண்டுபிடிக்க இயலவில்லை என்றும் கூறியுள்ளார் அத்துடன் பிராங்க் கடத்தப்பட்டதற்கான அறிகுறிகளும் இல்லை என்றும் தெரிவித்த அவர் பிராங்கை தேடும் பணி தொடர்கிறது என்றும் அறிவித்துள்ளார்